2020 உலகக்கோப்பை 2022 தொடர் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளது. இதற்கான அட்டவணையை ஐசிசி சமீபத்திலேயே அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்திய அணி குரூப் 2ஆம் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளது. அந்த பிரிவில் பாகிஸ்தான் குரூப் ஏ ரன்னர், தென்னாப்பிரிக்கா அணி, வங்கதேச அணி குரூப் பி வின்னர் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இதில் அக்டோபர் 23ஆம் தேதி இந்திய அணி தனது முதல் லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் எதிர்கொள்ள உள்ளது. அடுத்து 27ஆம் தேதி குரூப் ஏ ரன்னர், 30ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா அணியும் எதிர்கொள்ள உள்ளது. தொடர்ந்து நவம்பர் 2-6 ஆகிய தேதிகளில் வங்கதேசம் குரூப் பி வின்னர் அணியுடனும் உள்ளது. குரூப் முதல் பிரிவில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் குரூப் ஏ வின்னர், குரூப் ஏ ரன்னர் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த 2020 உலகக்கோப்பை தொடர் முடிந்தவுடனே இந்திய அணி அப்படியே ஆஸ்திரேலியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு சென்று அங்கு தலா 3 போட்டிகள் கொண்ட 2020 தொடர் ஒருநாள் தொடர்களில் பங்கேற்க உள்ளது. போட்டிகள் அனைத்தும் இந்திய நேரப்படி மதியம் 12 மணிக்கு துவங்கும். இதில் 2020 தொடர் நவம்பர் 18-20 ஆகிய தேதிகளிலும் ஒருநாள் தொடர் நவம்பர் 25-27-30 ஆகிய தேதிகளிலும் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகள் அனைத்தும் இந்திய நேரப்படி காலை 7 மணிக்கு துவங்கும். இதனைத் தொடர்ந்து இந்திய அணி வங்கதேசத்திற்கு சென்று 3 ஒருநாள் போட்டிகள், 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது. ஒருநாள் தொடர் டிசம்பர் 4-7-10 ஆகிய தேதிகளிலும், டெஸ்ட் தொடர் டிசம்பர் 14-22 ஆகிய தேதிகளிலும் துவங்கி நடைபெறும். இதில் ஒருநாள் தொடர் போட்டிகளிலும் மதியம் 12:30 மணிக்கும், டெஸ்ட் தொடர் காலை 9:30 மணிக்கும் துவங்கி நடைபெறும். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.